பிரிட்டிஷ் கால இந்திய நாடாளுமன்றத்தில் ஆங்கிலேயரால் தடை செய்யப்பட்ட ஒரே தமிழ் பத்திரிகையான வீரபாரதி என்ற இதழை நடத்தியவரும் பாரதியார் இறந்தபோது இரங்கற்பா பாடிய ஒரே சுதந்திர போராட்ட வீரருமான தியாகி ராஜரிஷி அர்த்த நாரீச வர்மா பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக தமிழ்நாட்டிலிருந்து பாடுபட்டவர்களில் மிக முக்கியமானவர் சேலம் கவிச்சிங்கம் என அழைக்கப்படும் ராஜரிஷி சு அர்த்த நாரீச வர்மா ஆவார். இவர் 27/7/1874 அன்று சேலத்தில் பிறந்தார். இந்த காலகட்டத்தில் இந்திய தேசம் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்தது. சிறு வயதிலிருந்தே இந்திய சுதந்திரத்திற்காகவும் மதுவுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி வந்தார். இந்த காலகட்டத்தில்தான் காங்கிரஸ் கட்சி வீரபாரதி என்ற பெயரில் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பல்வேறு மொழிகளில் பத்திரிகையை துவங்கி மக்களிடம் விடுதலை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த முற்பட்டது. இந்த வீரபாரதி இதழை தமிழ் மொழியில் நடத்தக்கூடிய வாய்ப்பு 1931 வர்மாவுக்கு கிடைத்தது. மாணிக்கம் பிள்ளை என்பவரின் உதவியுடன் வீரபாரதி இதழின் மூலம் ஆங்கிலேயருக்கு எதிராக தன்னுடைய எழுத்து யுத்தத்தை துவங்கினார் வர்மா. 26/4/1931 முதல் 29/9/1931 வரை வாரம் மும்முறையாக 6 மாதங்களில் மொத்தம் 68 இதழ்கள் வெளிவந்தன. ஆங்கிலேயருக்கு எதிராக எல்லோரும் எழுத தயங்கிய காலத்தில் சுதந்திர வேட்கையில் வீறு கொண்டெழும் இந்திய இளைஞர்களை பற்றி ஆவேசமாக பதிவு செய்தார் வர்மாவின் இந்த செயல்பாடுகள் சுதந்திர தீயில் எண்ணெயை ஊற்றியது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஆங்கிலேய அரசு வீரபாரதி பத்திரிகையை நாடாளுமன்றத்தில் வாசித்தது. அவசர அவசரமாக பிரஸ் ஆக்ட் என்ற விசேஷ சட்டத்தை கொண்டு வந்து வீரபாரதியை தடை செய்தது ஆங்கிலேய அரசு. பிரிட்டிஷ் இந்திய நாடாளுமன்றத்தில் தடை செய்யப்பட்ட ஒரே தமிழ் பத்திரிகை வீரபாரதி தான். இந்த தேசத்துக்காகவே அவர் வாழ்ந்து மறைந்தார். குறிப்பாக இந்த சுதந்திர தின நன்னாளில் அவர் இந்த நாட்டுக்காக என்ன பண்ணார் அப்படிங்கிறத இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும். மகாகவி பாரதியார் இறந்தப்ப அவருக்கு இரங்கல் பாடல் பாடக்கூட எல்லாம் பயந்தாங்க. அவருடைய இறப்பு நிகழ்ச்சியில் கூட 30 பேருக்கு மேலே கலந்துக்கல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ராஜரிஷி அர்த்தநாரீசவர்மா அவர்கள் பாரதியாருக்கு இரங்கல் பாடல் எழுதினார். அந்த இரங்கல் பாடல் சுதேசமித்திரன் நாளிதழில் வெளிவந்தது. அது மட்டுமல்ல, அவர் மிகப்பெரிய கவிஞர், ஏராளமான கவிதைகளை எழுதி குவிச்சிருக்காரு. வாழ்நாள் முழுவதும் கதராடை அணிந்தார். ஊர் ஊராக சுற்றி இந்த நாட்டுடைய விடுதலைக்காக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பாடல்கள் பாடினார். குறிப்பாக அவருடைய தியாகத்தை சொல்ல வேண்டுமானால் இந்திய நாடாளுமன்றத்தில் சட்டம் போட்டு தடை செய்யப்பட்ட ஒரே தமிழ் பத்திரிகை ராஜரிஷி வர்மா அவர்கள் ஆசிரியராக இருந்து நடத்திய வீரபாரதி பத்திரிகை தான். அது மட்டுமல்லாது 1921 மகாகவி பாரதியார் இறந்த போது அவருக்காக வர்மா அவர்கள் பாடிய இரங்கற்பா சுதேசமித்திரன் பத்திரிகையில் வெளியிடப்பட்டது. பாரதியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட ஒரு சிலரில் வர்மாவும் ஒருவராவார். மேலும் கழறிற்றறிவார் சபை என்ற பெயரில் தீவிரவாத இயக்கம் ஒன்றை நிறுவிய வர்மா அதில் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக இளைஞர்களை ஒன்று திரட்டி பயிற்சி அளித்தார். அர்த்த நாரீச வர்மா பாரதியாரைப் போலவே பாமர மக்களுக்கு புரியும் வகையில் எளிய நடையில் கவிதைகள் பாடல்களை எழுதி தனது பத்திரிகைகளில் வெளியிட்டு மக்களுக்கு தேசபக்தியை ஊட்டினார். அர்த்த நாரீச வர்மாவுக்கு சேலத்தில் சிலை திறக்க வேண்டுமெனவும் அவரது வரலாற்றை பாடப்புத்தகத்தில் இணைக்க வேண்டுமெனவும் வரலாற்று ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொண்டை செய்த அர்த்த நாரீச வர்மா அவர்களை பற்றி யாரும் அறியவே இல்லை. இவர்களை பற்றி ராஜாஜி புகழ்ந்து பேசியிருக்காரு, கல்கி புகழ்ந்து பேசியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் 1931 காலகட்டத்தில் இவர் 1923 கிட்டத்தட்ட 1950 வரையும் மிக தீவிரமாக இந்த நாட்டுக்காக இயங்கியிருக்காரு. ஏராளமான பத்திரிகைகள் நடத்தியிருக்காரு. சத்ரியன், சத்ரிய சிகாமணி, தமிழ் மன்னன், வீரபாரதி போன்ற பத்திரிகைகள் நடத்தியிருக்காரு. தொடர்ந்து காந்தியடிகளுக்காகவே தமிழ்நாட்டில் இயங்கியிருக்காரு. எந்த விதமான பிரதிபலனும் பாராமல் தன்னந்தனியாகவே வாழ்ந்து இவர் மறைஞ்சிருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு தியாகியுடைய அந்த தியாகம் போதிய மரியாதை பெறவில்லை. இந்த காலகட்டத்திலே ஒரு வரலாற்று ஆய்வாளர் என்ற முறையிலே நான் சில கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைக்கிறேன். அர்த்த நாரீச வர்மா அவர்களுடைய பத்திரிகை அதை பற்றி எதிராக பேசப்பட்டதில் நாடாளுமன்றம், அந்த நாடாளுமன்றத்தில் இன்றைய இந்திய நாடாளுமன்றத்திலே ராஜரிஷி வர்மா அவர்களுடைய பெருமை பேசப்பட வேண்டும். ராஜரிஷி வர்மா அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட வேண்டும். சேலம் விமான நிலையம், அவர் பிறந்த ஊர், இன்றைக்கு சேலத்தில் இருக்கிற அந்த சுகவனேஸ்வர் கோயில் இருக்கு பாருங்க, பஸ் ஸ்டாண்ட் அருகில், அங்கே தான் அவர் பிறந்த ஊர். அந்த சேலத்திலே அவருக்கு சிலை அமைக்க வேண்டும்.
அவர் காலமானது திருவண்ணாமலையிலே. அந்த திருவண்ணாமலையிலே அவருடைய நினைவிடம் இருக்கிறது. அங்கே அரசு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும். வர்மா ஐயா அவர்களுடைய பிறந்தநாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும். அது மட்டுமல்ல, வர்மா ஐயாவுடைய தேசபக்தி பாடல்கள் பாடநூல்களில் இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். திருவண்ணாமலையில் எவராலும் கண்டுகொள்ளப்படாமல் மிக சாதாரணமாக இருக்கும் வர்மாவின் நினைவிடம் இது. வாழ்நாள் முழுவதும் மிக எளிமையாக வாழ்ந்து மதுவுக்கு எதிராகவும் தேச விடுதலைக்காகவும் போராடி தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்த அர்த்தநாரீசவர்மா 7/12/1964 திருவண்ணாமலையில் மறைந்தார். இந்திய திருநாடு விடுதலையடைந்த இந்த 73வது சுதந்திர தின விழாவில் ராஜரிஷி வர்மாவின் தியாகத்தை போற்றுவோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.